ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. நம்ம விஜயதர் கொண்டாவோட ஆக்டிங்கில் உருவான கீதா கோவிந்தம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை டைரக்ட் பண்ண பரசம்சா டைரக்ஷனில் இன்றைக்கி தியேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி ட்ராமா மூவி தான் தி ஃபேமிலி ஸ்டார். இந்த படத்தில் நம்ம விஜயதர் கொண்டா, முன்னாள் தக்கூர் மற்றும் ஜெகபதி பாபுன்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரினா, ஃபேமிலி எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிற நம்ம கதையோட ஹீரோட லைஃப்ல பொண்ணு வந்த பிறகு ஹீரோட லைஃப் எந்த அளவுக்கு மாறுச்சு, ஸோ ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ்க்கும் லவ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த படத்தில் கொடுத்தாங்க இல்லைன்றதான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. ஆனால் இந்த படத்தோட டீட்டெயில் ஒன் லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கதையோட ஹீரோ ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒருத்தராக இருக்காரு. ஹீரோ தனக்குன்னு வாழாம தான் அண்ணன் பசங்களையும் சரி, பட் ஹீரோட அண்ணனுங்களுக்கு வேலை சரியா இருக்காது. ஸோ எல்லா கஷ்டத்தையும் எல்லா செலவுகளையும் நம்ம ஹீரோ தான் பார்க்குறாரு. பட் அது அவர் வருத்தப்படாம, ஸோ இந்த ஃபேமிலியை எப்படியாவது நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்காரு. இப்படி இருக்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் முருநாள் தக்கூர் ஹீரோட மேல்விட்டு பொசிஷனில் குடியேறாங்க. இதுக்கப்புறம் விஜயதர் கொண்டாவுக்கும் முருநாள் தக்கூருக்கும் நடந்த கெமிஸ்ட்ரி என்ன, அண்ட் முருநாள் தக்கூர் நம்ம முருநாள் தக்கூருக்கு விஜயதர் கொண்டாவை எதனால பிடிச்சது, ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, அந்த ஹார்ட் பிரேக் எதனால நடந்தது, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஸோ கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தான் இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச சுவாரஸ்யமான கதையே. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் ஃபேமிலி எமோஷன்ஸை ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ எமோஷன்ஸும் தாண்டி ரொமான்டிக்கான எலமெண்ட்ஸுமே இந்த படத்தில் நிறைய இடத்துல ஒர்க்காக இருக்கு. பட் சில இடத்துல கிரிஞ்சான சீக்வன்ஸுமே இருக்கு. ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சி சீன்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவர் பந்தாவா ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்துலலாம் அதோட ஹீரோக்கான இன்ட்ரக்ஷன்லாம் இருக்கும்ல, ஸோ அடிக்கிறதுல வந்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ் இந்த படத்துலையுமே இருக்கு. அதையும் தாண்டி எமோஷனலாக இந்த படத்தில் நிறைய இடத்துல நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. நீங்கள் ஒரு எமோஷனல் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபேமிலி மேலே ரொம்ப எமோஷனலாக இருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். அண்ட் சில எமோஷன் பார்ட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சான சீக்வன்ஸுமே இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாட்டே இருக்கும். பட் ஓவராலாக ஒரு நல்ல படமும் கூட. நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலி உட்காந்து பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஒன்று இடத்த வந்து லிப் லாக் சீக்வன்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க, ஸோ அது அந்த ரொமான்டிக் ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே பெருசாக இல்லை. அண்ட் படத்தில் இருக்க தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. விஜயதர்கனுடைய ஓன் தமிழ் வாய்ஸை கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம சொல்லலாம். முன்னாள்துக்குடைய வாய்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட ஃபன் ஃபேக்டர்ஸ் அந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டால் ஃபேமிலி போர்ஷன்ஸ் தான் ஃபுல்லாமே. ஸோ ஃபுல்லாக ஃபேமிலியோட ட்ராவல் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை இருக்கிற மாதிரியும் ரெண்டு பேருக்கு ஹியூ கிளாஷ் நடக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. பட் முன்னாள் தக்கூர் அந்த ஈகோ வந்து பெரிய லெவலில் எடுத்துக்க மாட்டாங்க. அது ரொம்பவே வந்து ஒரு அவங்க செஞ்ச ஏதோ ஒரு தப்புனால தான் அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயதர் கொண்டா பயங்கரமாக ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாரு. ஈகோவில் தெரியாதனமாக என்னென்னமோ பண்ணுவார். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க, அந்த கிளைமேக்ஸில் நடந்த விஷயங்கள் என்ன, ஸோ ஹீரோ கடைசியில் ஹீரோயினை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்தாங்க அப்படின்றதான் ரொம்ப நல்லா சூப்பராக முடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஃபேமிலி எமோஷன்ஸை ரொம்ப சூப்பராக பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் 100% கரெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில் இருக்கிற அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து சில பேருக்கு சீரியல் பார்க்குற மாதிரியும் தோணலாம். பட் சீரியல் பார்க்குற மாதிரி இல்லை, அது வந்து ஒரு வே ஆஃப் எமோஷன் தான். அது வந்து உங்களுக்கு படம் பார்க்குறப்ப அந்த சீனில் உங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஜாயின்ட் ஃபேமிலியோட வாழ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்றதை நீங்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். அண்ட் ஓவராலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாக இருக்கும். ஒன்று ஃபைட் சீக்வன்ஸில் நான் சில கிரிஞ்ச் சீன்ஸ்லாம் பார்த்தேன். அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸ்லேயும் இந்த புக்கெட்டில் போகிற சீனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சிரிப்பாக தான் இருந்தது. பட் அதுவுமே கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு எமோஷனலாக மாற்றிட்டாங்க. இந்த படம் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்குமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படமும் கூட. ஆனால் அதே சமயத்தில் எங்கள் ஆடியன்ஸ்க்குமே இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தெலுங்கு படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி எமோஷன்ஸோட தான் அந்த படமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே வச்சிருக்காங்க. அந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். கீதா கோவிந்தம், கல்யாண வைபோகம் இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபேமிலி பார்க்கறதுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குமானு கேட்டால், ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு பட்ஜெட் பத்மநாபன் படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்துலையுமே இருக்கும். லைட்டாக ஹீரோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் தான் காட்டுவாங்க. பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு SRS CA TV ரேட்டிங்ஸ் என்னன்னா 5-4 கொடுக்கலாம்.